நான் இப்போ உங்களுக்கு கேசரி செஞ்சு காமிக்க போகிறேன். அரை கிலோ ரவையில் கேசரி இப்போ செய்ய போகிறேன். அரை கிலோ ரவை, ரவை ஒரு கிலோ சர்க்கரை, முந்திரி 50 முந்திரி, 50 திராட்சை எடுத்துக்கணும். ரவை எவ்வளோ அளவு நம்ம எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு தண்ணிக்கு 2 டம்ளர் அளந்து வச்சுக்கணும். இப்போ நான் கடாய் பற்ற வச்சுருக்கேன். பற்ற வச்சுட்டு அதில் வந்து என்ன பண்ணணும், இப்படி எடுக்கிறீங்களா? இந்தாங்க ஒரு 1/4 கிலோ நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக எண்ணெயும் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட சேர்த்து எண்ணெயும் நெய்யும் சேர்த்து நான் ஊற்றிருக்கேன். இப்போ 1/4 கிலோ அளவுக்கு நல்லா காய்ச்ச உடனே முந்திரி போட்டுக்கோங்க. அதில் முந்திரி போட்ட உடனே அதுக்கு அடுத்தது வந்து திராட்சையை போட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் பொன்னீரமாக நல்லா வறுக்கிற வரைக்கும் வறுத்துங்க. ஏன்னா அப்புறம் தனியாக வறுத்ததுனால தான் நான் கொட்ட மாட்டேன். நான் எப்போ செய்யும்போது இதே மாதிரி தான் எண்ணெயை ஊற்றிட்டு அதில் முந்திரி திராட்சை போட்டுருவேன். அதுக்கப்புறம் வந்து நான் ரவையை வந்து அதில் ஆட் பண்ணுவேன். ரவையை வந்து நல்லா பொன்னீரமாக வர வரைக்கும் நல்லா வறுக்கணும். நல்லா வறுத்துடுவேன். வறுத்து அதை நல்லா புரிஞ்சு நல்லா செவந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம வறுக்கணும். எல்லாமே சேர்த்து இப்போ நல்லா வறுத்துன்னு இருக்குது பார்த்திங்களா, அது மாதிரி நல்லா வறுக்கணும். வறுத்தது இப்போ பாருங்கள், நான் சொன்ன மாதிரி நல்லா புரிஞ்சு வர மாதிரி வருதுங்களா. அப்புறம் என்ன சொல்லுங்கள், நம்ம பக்கத்துலேயே போட்டு வச்சுக்கோ இல்லையா, ரவை 1 டம்ளர் அப்படியே மிளகாய் வச்சுக்கோ 1 கணக்கு, 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு கட் பண்ணிக்கிறது கரெக்டாக. இந்த பக்கம் நம்ம வந்தவொடனே சக்கரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். முன்னாடி இந்த வீடியோ டெலிட் பண்ணிக்கலாம். நல்லா சொந்த வச்சு இது மாதிரி வருதுன்னா நம்ம சக்கரை போடுவோம். நீங்கள் அப்படியே வச்சுக்கிறேன். சேர்த்து நான் போட்டுட்டேன். இப்போ நல்லா அதை கலந்து விடணும். ஏன்னா அப்போ ஏன் தெரியுமா, இப்போ கட்டி கட்டியாக ஒரு மாதிரி உருண்டை உருண்டையாக வந்து நினைக்கும். நம்ம அதனால் நான் கைவிடாமல் நான் செய்யணும். கலந்துக்கிட்டே இருக்கணும். கை கை எடுத்துன்னு வச்சுக்கிங்களேன், அப்படி ஒரு மாதிரி கட்டி கட்டியாக நின்றுட்டே இருக்கும். ஆகக்கூடாது, நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் அடிப்பிடிக்காமையும் இருக்கும். நல்லா அந்த சக்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகி ஒரு மாதிரி தேன் கலரில் வரும். பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அது வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், நல்லா கலந்துகிட்டே இருக்கணும். கலந்துட்டோம்னா நமக்கு தேவையான அளவுக்கு கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு கலந்து நல்லா கலந்துகிட்டே இருக்கணும். கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ என்ன செய்யும், அந்த சக்கரை, நெய், முந்திரி, திராட்சை, ரவை எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்க விடணும். கொதித்து அதில் இருக்க எண்ணெய் நெய் எல்லாமே பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கணும். அதை வதக்கி கொதிக்க வைக்கணும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கேன். கைவிடாமல் கலக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். எந்த இடத்துலையும் ஒரு சின்ன கட்டி கூட வராமல், கட்டி கட்டியாக இல்லாமல், பிசு பிசுன்னு இல்லாமல் இருக்கும். இந்த பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம கலந்து கலந்து விடணும். இப்போ கரெக்டான பக்குவத்தில் கேசரி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அதில் வந்து கொஞ்சமாக நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் கடைசியாக. அது வந்து வாசனையும் நல்லாயிருக்கும். ஏற்கனவே நம்ம நெய்யும் எண்ணெயும் தான் ஊற்றி கலந்து தான் செஞ்சுருக்கோம். ஆனால் கடைசியாக நம்ம இறக்கும்போது கொஞ்சமாக ஒரே ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றினா கூட போதும். நெய் ஊற்றி நம்ம இது பண்ணி நல்லா கலந்து, இதுதான் பதம். கரெக்டாக கரண்டியில் கூட ஒட்டாமல் கொஞ்சம் வரணும். ஒட்டாமல் அழகாக ஒரு விழுந்துடும். அப்படி நம்ம எடுக்கும்போதே விழுந்துடும். எண்ணெய் அப்படி கடாயில் ஒட்டவே ஒட்டாது. கேசரி இதுதான் பதமாக கரெக்டாக நல்லாயிருக்கும். உதிரி உதிரியாக இருக்கும். ஒவ்வொருத்தர் வந்து சரியாகவே ரவையெல்லாம் வதக்காமல் அப்படி செய்யும்போது தான் அப்படி ஒரு மாதிரி பிசினி மாதிரி இருக்கும். ஆனால் நல்லா ரவையெல்லாம் வறுத்து நல்லா இதே பதத்துக்கு நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். சுவையான கேசரி ரெடி.